சிவகங்கை நகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருக்கும் கழிவு நீரால் டெங்கு உள்ளிட்ட கொடிய தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் 50,000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மரக்கடை வீதி, வாரசந்தை ரோடு, வக்கீல் பொதுத்தெரு போன்ற பகுதிகளில் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் தேங்கி கிடப்பதால் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி நோய்களை உருவாக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக நகராட்சி தலைவர் துரை ஆனந்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை எடுப்பதாக கூறிக்கொண்டு டெங்குவை பரப்பும் கொசுக்களை உற்பத்தி செய்யும் கழிவுநீரை அகற்றாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு பக்கத்தில் டெங்கு ஒழிக்கிறேன், கொசு ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் நோய் பரவ டெங்கு காய்ச்சல் பரவுது. எந்த பக்கட்டுமே நெகிழி குப்பைகள் சாக்கடையை வருஷம் பூரா அடைச்சி தான் கிடக்கு. அதை சுத்தம் பண்ணுறதே கிடையாது. அதை சுத்தம் பண்ணாலே நோய் எந்த பக்கத்தும் பரவாது, அது மக்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு மருத்துவம் பார்க்குறேன், டெங்கு மலேரியாவுக்கு இது கொசு ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே வருஷம் பூரா தேங்கி கிடக்கு. அதை நகராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதே இல்லை. நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?